வந்தாங்க. பேசுறீங்க எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது. திடீர்னு வந்தீங்க, அசிங்கமா என்னையும் ஆகாஷையும் சம்பந்தப்படுத்தி என்னென்னமோ பேசுனீங்க. நீங்க சொன்னதுக்காக இனிமே இங்க வராதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் ஏன் வந்தோன்னு கேக்குறியா? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன தவிர வேற எவ்வளோடையாவது கனெக்ஷன் வச்சுக்கிட்டேதான் இருக்கும். அவனோட வண்டவாளம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சேங்கிற கடுப்புலதான் என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா. வெளியே போன சொல்லிட்டா உறவில்லை ஆயிடுமா? அது உறவே இல்லைன்னு ஆகட்டுமே, எனக்கு கிடைக்காத ஆகாஷ் வேற எவ்வளவுக்கும் நான் கிடைக்க விடமாட்டேன். அப்படி சொல்லிடு என் தங்கம். ஏய், என்ன என்ன முறைக்கிற? நேத்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? எங்களுக்கு உன் மேலயும் நம்பிக்கை இல்ல, அந்த ஆகாஷ் மேலயும் நம்பிக்கை இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறமா நீ அவனுக்கு போன் பண்ணலன்னு என்ன நிச்சயம்? இப்போ தெரிஞ்சிடும்டி, இந்த வீட்டை விட்டு நாங்க நகர போறது இல்ல. ரெண்டு திருட்டு பூனியும் வசமா இன்னைக்கு எங்க கிட்ட மாட்ட போறீங்க. இன்னைக்கு இருக்கடி கச்சேரி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நேத்து மாலினி போன் பண்ணி இனிமே இங்க வராதீங்க, நான் பெங்களூர் போறேன்னு சொன்னப்போ நான் தப்பா எதுவும் நினைக்கல. இன்னைக்கு கூட இங்க வர வேணான்னு நேரா ஆபீஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான ஃபைல இவகிட்ட இருந்து வாங்க மறந்துட்டேன். ஒருவேளை இன்னும் கிளம்பாம இருந்தேன்னா அதை மட்டும் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா வந்த உடனே வாசல்லையே வச்சு போயிடுங்க போயிடுங்கன்னு மாலினி கெஞ்சினதுக்கு அப்புறம் ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. எங்க வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாமா? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கிட்ட பேசினாலே அது தப்பா தான் இருக்கும்னு எப்படி உங்களால நினைக்க முடியும்? அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தவன். உன் காதல் கேவலம் இப்படி சந்தேகப்படுற புத்தியை தான் உனக்கு கத்து கொடுத்துருக்குன்னா அது பேர் காதல் இல்ல, கழி சடை. அண்ணா, நான் லவ் பண்ணேன், உன்னை மனசார காதலிச்சேன், உசுறு குசுரா நேசிச்சேன். நீ என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா உன்னை திருத்த முடியும், சரி பண்ண முடியும்னு அங்க என் சித்தி நினைச்சிட்டு இருக்காங்க பாரு, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோ. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ நான் தப்பானவங்கிற மாதிரி தசை திருப்புறியா? தசை திருப்புறேன்னா இனி உன் தசை பக்கம் திரும்பவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் இனி எதுவுமே இல்ல. கூடிய சீக்கிரம் கோர்ட்டுக்கு வர சொல்லி நோட்டீஸ் வரும், வந்து கையெழுத்து போட்டு போயிட்டாரு. காதலுக்கு ஒரு புனிதம் இருக்கிற மாதிரி நட்புக்கு ஒரு புனிதம் இருக்கு.
சௌந்தர்யாவோட எனக்கு இருந்ததும் அதான், இப்போ எனக்கு மாலினியோட இருக்கிறதும் அதே தாண்டி. உனக்கு காதலும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் தெரியாது, உன் தலைக்குள்ள இருக்கிறது சாக்கடை புத்தி. இனி நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல, இது என் வாழ்க்கை, எனக்கு சரியா படுறதா நான் செய்வேன். நான் சரி எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன்னோட வாழ்ந்த நாட்களை நினைச்சு பார்த்தாலே தலை குனிற மாதிரி இருக்கு, அவ்வளோ கசப்பா இருக்கு. அது என் காதலுக்கு கிடைச்ச விலைய நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு தடவை நீ என்ன புருஷன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயும் வந்து நிக்காத. உனக்கு ஒரு புருஷன் இருந்தா, ஆனா அவன் இப்ப இல்ல, செத்துட்டான். இது வேற ஆகாஷ், போய் சொல்லு உன் வீட்ல. நீ இப்படி பேசிட்டு போறது அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் தான் வரும். தயவு செஞ்சு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்லனா புரிய வைக்கிறதா இவளுக்கா? சாதாரண பொண்ணுனா புரிய வைக்கலாம், சைத்தானுக்கலாம் புரியாது. ஆமா சித்தி, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேலயும் இவள என்னால சகிச்சிட்டு இருக்க முடியாது. இருடா, கொஞ்சம் அவசரப்படாத. நான் அவகிட்ட நோ சித்தி, விட்டுருங்க. மாலினி என் கம்பெனியோட அசோசியேட் ஆனவங்க, டீசன்ட் லேடி அண்ட் பக்கா ப்ரொஃபஷனல். அர்த்தமே இல்லாம என்ன அவங்க கூட சம்பந்தப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போய் பேசி நாரடிச்சு போதும் சித்தி. ஏற்கனவே ஆபீஸ்ல அவ்வளவு பேர் முன்னாடி மானத்தை வாங்கினா, இன்னைக்கு அடுத்த கட்ட மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இதுக்கு மேல லாயர் வேணா, கோர்ட் வேணா, டைவர்ஸ் வேணா, அவளை திருத்துறேன் கொள்றேன்னு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்ல. இல்ல ஆகாஷ், இனி நான் அப்படி பேச போறது இல்ல. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே நான் முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? வெயிட். யாருக்கு சித்தி? வெயிட். ஹலோ, இங்க பாரு. நான் உன்னை நல்லா இருக்கியான்னு கேக்குறதுக்காக போன் பண்ணல வளர்மதி. ஆகாஷ் சொன்னா மாலினி வீட்டுக்கு போய் நீ பண்ணி வச்சுட்டு வந்த மொத்த அசிங்கத்தையும் சொன்னா. லுக், நீங்க ஷட் அப் ஐசே. இனி நான் உன் கூட ஆர்கியூ பண்ண விரும்பல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ யாரும் இல்லாதப்ப அந்த பொண்ணை போய் மிரட்டினல்ல, இப்ப சொல்றேன். நாளைக்கு வா, நான் இருக்கேன் அங்க. அப்ப வா, தைரியம் இருந்தா அங்க வாடி, ரெண்டுல ஒண்ணு பாத்து தீக்குறேன். என்ன தீக்க போறீங்க? உங்க புள்ளிக்கு வக்காலத்து வாங்க போறீங்களா? வாய மூடு. நான் சொன்னா சொன்னதுதான். உனக்கு துணிச்சல் இருந்தா நாளைக்கு அவ வீட்டுக்கு வா. என்ன செய்ய போறேன்னு அங்க தெரியும், அப்ப தெரியும். இப்ப போன வை. என்ன சொல்றீங்க சித்தி? நாளைக்கு நீங்க மாலினி வீட்டுக்கு போக போறீங்களா? நம்ம ரெண்டு பேரும் தான் நாளைக்கு மாலினி வீட்டுக்கே போக போறோம். சினிமாக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்தாங்க. ஒரு வாரமா வீடே ஜகஜோதியா இருந்துச்சுல. ஆமாமா. சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு? ஏதுமா, எல்லாம் இந்த ஷூட்டிங் தான். ஜாலியாக தம்மா இருந்துச்சு. நாமெல்லாம் வேற எப்போ இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பார்க்கறது? இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்தால் தான் உண்டு. சரி, ஷூட்டிங்கை விடு, இந்த படம் ஓடும் நினைக்கிறியா? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும். இதானே வேணுங்கிறது,
நீ ஷூட்டிங்க பார்த்த கதை பிடிச்சிருக்குல, அதான் கேக்குறேன். சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஊருக்கே வந்து நம்ம வீட்லயே நம்ம கதையே படமா பண்ணிட்டாங்க பாத்தியா. என் கதைய சொன்ன முத்து, நானும் இப்படி வாடகை தாய் பேத்து தருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ தானே. சினிமானா என்ன வேணா பண்ணுவாங்கம்மா. என் வாழ்க்கையிலயும் நான் அதுதானே முத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் முத்து, கடைசியா ஒரு சீன் எடுத்தாங்களே, அந்த வாடகை தாய் குழந்தைய கொடுக்க முடியாம தவிக்கிறான்னு, அது நடக்குமா? அப்படிலாம் நெசத்துல நடக்காதுமா. அப்படியா நினைக்கிற? பெத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா, பெத்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குதானே செய்யும். அது பணமா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம். ஆனா பெத்து கொடுக்க ஒத்துக்கிட்டு வந்தவ தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாமா? ஆனா குழந்தைங்கிறது வெறும் உடம்பு இல்லையே முத்து, அது ஒரு உசுறு தானே. ஒரு பொண்ணு தனக்குள்ள இருந்து இன்னொரு உசுறு வருதுங்கிறப்போ ஆயிரம் தான் காரணம் சொன்னாலும் அவளை ஈஸியா தந்துருவாளா? ஏ முத்து, காசுக்காகவோ வேற எதுக்காகவோ பெத்து கொடுக்கறேன்னு சொல்ற ஒருத்தி, அவ யாரா இருந்தாலும் அவளும் மனுஷதான முத்து, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் ஒண்ணு இருக்குதானே செய்யும். ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்மா, ஆனா கடமையா நினைக்கிற ஒண்ணு எந்த ஃபீலிங்ஸும் கெடுக்காதுமா. எப்படி சொல்ற? எப்படி சொல்லுவேன் தெரியலையேம்மா. புள்ள வரும் நான் கேட்கல, நான் கேட்ட வரமே எனக்கு இல்லைன்னு ஆயிட்ட அப்புறம் இன்னொன்னுக்கு நான் ஆசைப்பட மாட்டேம்மா. வயிற்றுல புள்ளையையும் நெஞ்சில இந்த ரகசியத்தையும் சேர்ந்து சுமக்க நான் படுற பாடு எனக்கு தாம்மா தெரியும். முத்து, உன்னதான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஒன்றும் இல்லை? உங்கள் குழந்தைய சுமந்து பெற்று கொடுக்குறவன் நான் தாம்மா. என்னை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் புள்ள உங்களுக்கு பத்திரமா வந்து சேரும், கடமையாக தான் நினைக்கிறேன். ஆனால் கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்ட மாதிரி தாம்மா எனக்கு இது. எனக்கு அப்படியே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கு முத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வாடகை தாயை பத்தி இந்த படம் என்ன நிறைய யோசிக்க வச்சிருச்சு. அம்மா, தேவையில்லாம குழம்பிக்காதீங்கம்மா, உங்க புள்ள நல்லபடியா உங்ககிட்ட வந்து சேரும்மா. ஆனா நான் அந்த வாடகை தாய் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே தீரணும் முத்து. வேற வழி இல்ல முத்து. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல உணர்ச்சிக்கு அடிபணிஞ்சு போகதான் செய்வா. என் விஷயத்துல அப்படி எதுவுமே நடந்துட கூடாது. ஐயோ, அதெல்லாம் நடக்காதம்மா. நடக்கலன்னா சந்தோஷம் முத்து, ஆனா எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? அதா அவ யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு எப்படி இருக்கா எங்க இருக்கா என்ன பண்றான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது நடக்கிற வரைக்கும் எனக்கு நீ தூக்கமே கிடையாது முத்து. என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே.